हेलो फ्रेंड्स वेलकम टू ज्वरास किचन इनके फ्राइडे लंच ना वो चिली चिकन एग फ्राइड राइस से तवा वो उल्जी ना ऑनलाइन शॉपिंग पड़े अंत ओक इन आरमिक ना सीसनिंग पड़े सीसनिंग पड़ वीडियो फर्स्ट पात अम्म लंच पातरल कार्बन स्टील अंत ओक वो नम्बर सीसनिंग पड़ेल स्क्रब कुछ लिक्विडे डिश्वाशर लिक्विड अट्ठे सूमटा स्क्रब पड़ी विड़ें ना वो इधर वीडियो पातना ना अंज एड्जा वो रोम शार्पा आना रो पात सपोज इतमी ओक वांगी केरफुल हेडिल पड़ूंगे यदो ग्रीसिया अल आयिल अप्ले पड़ी वजह निक नाम अड़ वे ओक ना अल वे सो इत मीडियम हई फ्लेम वे पड़ें इत इतना सिलव कलर इलामें वो लेसा कलर मार फर्स्ट और ब्रउन कलर डार्क ब्रउन अद ब्लैक कलर फा मार सेन्टर मटाम नम्बर सैड अलरे मार्ग वे अड़पे वो ना अ्रास अब काम के कलरफुला मारी पांग इन वो स्टव आफ पड़े मे मे मेल ती आड्डू कुछ आडा इन तेल पकम पड़े मारे ना अब कुछ स्वेल पड़ी के தண்ணில வந்து நான் கொஞ்சமா டிஷ் வாஷர் லிக்விட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு டிராப்ஸ் ஸ்க்ரப் உள்ள விட்டுட்டு கடாய் வந்து சூடா இருக்கு இல்லையா அதனால நம்ம ஒரு டாங்ஸ் வெச்சு இது மெதுவா எல்லா பக்கமும் படுற மாதிரி கொஞ்சம் ஹார்டா ஸ்க்ரப் பண்ணிக்கங்க நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டேன் இப்போ தண்ணியை கீழ ஊத்திட்டு அடுத்த ஸ்டெப் காமிக்கிறேன் தண்ணியை வந்து ஊத்திட்டு லைட்டா ஒரு வாட்டி அலசிட்டேன் இப்போ வந்து ஒரு க்ளீன் கிச்சன் டவல் வெச்சு ஃபுல்லா இந்த ஈரம் இல்லாம வைப் பண்ணி கம்ப்ளீட்டா எடுத்துருங்க कंप्लीटा वाइप पड़ी एम आयिल सेक ना वो तेना सक इतम पड़े मारे नम्बर वो सीसनिंग पड़ेल आयिल ना एल पकम तड़वे मरबू स्टव आन पड़े नम्बर ना हीट पड़पर
medium high flame 30 seconds மட்டும் வெச்சா போதும் உங்களுக்கு லேசா புகை வரும் மேல இது தெரியும் பாருங்க இந்த மாதிரி நல்ல ஸ்மோக் வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க இது நல்ல கூல்டன் ஆன பிறகு லைட்டா வைப் பண்ணிட்டு நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே chili chicken பண்றதுக்கு நான் வந்து boneless chicken எடுத்துர்க்கேன் நல்லா cube cube cut பண்ணிருக்கேன் இது நம்ம மேக்னேட் பண்ணிடலாம் first salt add பண்ணிக்கோங்க அடுத்து காஷ்மீர் chili powder போட்டுக்கோங்க நான் ஒரு tablespoon அளவுக்கு காஷ்மீர் chili powder போட்டுக்கேன் the soya sauce oyster sauce போட போறேன் உங்களுக்கு இது இல்லைனாக்க இது அவாய்ட் பண்ணிக்கலாம் oyster இல்லனாக்க fish sauce add பண்ணிக்கோங்க நல்லா ஒரு taste கொடுக்கும் அது கொஞ்சமா போட்டா போதும் ஒரு half egg போட்டா போதும் ரொம்ப வேண்டாம் மைதா 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க அடுத்து corn flour 2 டேபிள்ஸ்பூன் உப்பு நான் போட்டாச்சு pepper நல்லா mix பண்ணிக்கோங்க தண்ணி தேவைப்படாது ஒரு 5-10 minutes இது மேக்னேட் ஆகட்டும் நல்லா mix பண்ணியாச்சு நான் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் சிக்கனில் மேக்னேட் பண்ணி ரெடியாக இருக்கு 12:30 ஆயிடுச்சு டைம் இப்போது ஜஸ்ட் ஸ்டர் ஃப்ரை இது மாதிரி தானே பண்ண போகிறோம் அதனால் லேட்டாக ஆரம்பிட்டேன் சொல்லி லேட்டாக ஆரம்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம் ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்குது நல்லா ஃப்ரை பண்ணலாம் சிக்கன் வெந்துட்டுருக்க டைமில் ரைஸ் வந்து வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம ஆயில் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நார்மல் பாஸ்மதி அரிசியை கரெக்டாக அளவு தண்ணி ஊற்றி குக் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் குக் பண்ணும்போது ஆயில் போடாதீங்க குக் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி ஆயில் போட்டு இப்படி கையால் லேசாக இப்படி கிண்டி விட்டுக்கோங்க அது ஏன்னா அது ஒட்டாமல் வரும் இப்போ தான் ரொம்ப போட்டு பசஞ்சாதீங்க லைட்டாக பண்ணி கொடுத்தா என்னடா வீட்டில் இருக்கும்போதே கையில் வாட்ச்லாம் கட்டிட்டு இருக்காளேன்னு பார்க்காதீங்க இந்த வாட்ச் வந்து வாங்கி 3 months ஆச்சு என் பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணுது இது நான் யூஸே பண்ணல இப்போ இன்றைக்கி தான் எடுத்து கனெக்ட் பண்ணி ஃபோனில் சும்மா நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்காக போட்டிருக்கேன் ரைஸ் ரெடியாக இருக்குது இப்போ சில்லி சிக்கன் பண்ணும் போது தான் நான் கவனித்தேன் சில்லி சாஸ் இல்லை என்கிட்ட அதனால் இன்ஸ்டண்ட்டாக ஒன்று செஞ்சிடலாம் 1 tablespoon அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க 2 tablespoon சில்லி பவுடர் இது கூட கார்லிக் பவுடர் கொஞ்சம் 1/4 teaspoon ஜிஞ்சர் தூள் 1/4 teaspoon ரொம்ப போட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் சுகர் 1/2 teaspoon சால்ட் தேவையான அளவு கொஞ்சம் வினிகர் போட்டுக்கோங்க 2 teaspoon அளவுக்கு வினிகர் போட்டுக்கோங்க இப்போ நம்ம அடுப்பில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கோங்க கொஞ்ச நேரத்தில் அப்படியே திக்காகிடும் கொஞ்சம் திக்காகும் போதே ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை நிறந்தான் வச்சேன் நல்லா திக்காகிடுச்சு நான் ஆஃப் பண்ணிட்டு அடுப்பேன் அது நேரம் ஆகாத அப்படியே இதுவாயிரும் உங்களுக்கு இன்னும் டைலூட்டடாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இன்ஸ்டன்ட் சில்லி சாஸ் ரெடி ஆகிடுச்சு
chicken stock um vandu konjam nammal thevapadum andha idhila oothradhukku so na cube stock vaangi konjama thanni oothi kodiki vechi ready panni vechirken chicken ku use panna andha oil konjam seithukuren ginger garlic paste seithukonga 2 teaspoon capsicum seithukonga chili seithukonga चिकन चिकन सेट दो, चिकन स्टॉक सेट दोगे कुछ जमा। तो चिली सॉस, गांव में सेट दोगे ना मैं चिली स्नरिया पोटर को। कुछ जमा सोया सॉस। चिकन मैगनेट पन्ने पात्र रख लिया, आदले वंदे कुछ जमा कॉर्नफ्लावर पोट कोगे। 1/2 டீஸ்பூன் போடுறேன் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலந்து வெச்சிடலாம் இத தான் நம்ம வந்து அந்த சாஸ் ஊத்த போறோம் இந்த எசன்ஸ் இருக்குன்றதனால நான் இதே बाउல்ல பண்ணிக்கிறேன் சோ இது ரெடியா இருக்கு நம்ம கலந்து வெச்சிருக்க கார்ன் ஃப்ளார் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க कड़ेसिया स्प्रिंग ऑनियंस अलगा मुड़े अड़प ऑफ पड़े फ्राइड राइस तल्चिरला ओक नल्ला हीट पड़े ऑयल कोट्टुकरें ऑलरेडी राइस पोट्टिरुक्कोम सो कोरेवे ऊत्तिट्टें स्प्रिंग ऑनियंस ला ओर्त ला वरुन ला ऑनियंस आधा मटे सेट कोणा पंचो वादे किटर कैरेट कैप्सिकम कैबेज कटपनी वेचर क्या इंगले कैरेट इल्ला सो मटे दिना बोटता बीन्स बोटर क्या कैरेट इल्ला सो बीन्स काय वेगत कवर सॉल्ट கொஞ்ச சாட்டே பண்ணதும் சோயா சாஸ் ஊத்திக்கோங்க நான் கம்மியா தான் ஊத்துறேன் அதுக்கு அப்புறம் இந்த நாசி கோரிங் சாஸ் ஊத்த போறேன் இது இல்லனா பரவால நீங்க ஆட் பண்ணனும் அவசியம் இல்ல நான் வந்து ஒரு फ्लेவர்க்காக கொஞ்சமா ஆட் பண்ண போறேன் just ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு அதுக்கு அப்புறமா நம்ம வீட்லயே செஞ்சோம் இல்லையா chili sauce அது கொஞ்சம் और मूणु मुट बीट पड़ी वजह अभी ऊती मुट पटे कुछ स्प्रिंग ऑनियन सेको पेपर साल ना पटे मुटल मुट वो फा कुकूड़ा कुछ अर विका वो ना ईस पटना கம்மியா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நான் ஆயில் கம்மியா தான் போட்டுர்க்கேன் அதனால உங்களுக்கு ரொம்ப ஆயிலியா தெரியாது ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் chili chicken உம் ஃப்ரைட் ரைஸும் நான் ரெடி ஆயிடுச்சு எக் ஃப்ரைட் ரைஸும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காம்போ எனி டைம் எழுப்பி chili chicken சாப்பிடலாம் சொன்னா கூட நான் வந்து ரெடியா இருப்பேன் ஏனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த சைனீஸ் ஓகே அஜினோமோட்டோவே நம்ம சேக்கல பட் சூப்பரா ஒரு ஃபீஸ்ட் மாதிரி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன் இன்னொரு vlogல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா என் சேனலுக்கு subscribe பண்ணுங்க மறக்காம ஒரு like கொடுத்துருங்க bye